தமிழகத்தில் வரும் எட்டாம் தேதி அனைத்து மாவட்டங்களிலும் கொரோனா தடுப்பூசி ஒத்திகை நடைபெறும் என்று சுகாதாரத்துறை செயலாளர் ராதாகிருஷ்ணன் கூறியுள்ளார் சென்னையில் உள்ள தேசிய மருந்து சேமிப்பு கிடங்கில் செய்யப்பட்டுள்ள ஏற்பாடுகள் குறித்து ஆய்வு நடத்திய அவர் சென்னை உள்ளிட்ட நான்கு இடங்களில் கொரோனா தடுப்பு மருந்து சேமிப்பு வைக்கப்பட்டுள்ளதாக தெரிவித்தார் தமிழகத்தில் அனைத்து மாவட்டங்களிலும் தடுப்பூசி போடுவதற்கான கட்டமைப்பு உருவாக்கப்பட்டுள்ளதாகவும் ஒரு மையத்தில் ஒரு நாளைக்கு நூறு பேர் வீதம் தடுப்பூசி போட நடவடிக்கை எடுக்கப்பட்டு வருவதாகவும் குறிப்பிட்டார் முதலில் பதினெட்டு வயதிற்கு மேற்பட்டவர்களுக்கு மட்டுமே தடுப்பூசி செலுத்தப்படும் என்றும் முதற்கட்டமாக சுகாதார பணியாளர்கள் முன்கள பணியாளர்களுக்கு செலுத்தப்பட்டு பின்னர் முதியவர்களுக்கு செலுத்தப்படும் என்று கூறினார் மாநிலம் முழுவதும் ஐம்பத்தோரு இடங்களில் ராட்சச தடுப்பூசி சேமிப்பு அறைகள் அமைக்கப்பட்டுள்ளதாக சுகாதாரத்துறை செயலாளர் ராதாகிருஷ்ணன் குறிப்பிட்டார் பொதுகை செய்திகளை யூடியூபில் தமிழ் நியூஸ் தூர்தர்ஷன் என்ற சேனலிலும் முகநூலில் டிடி பொதிகை நியூஸ் என்ற பக்கத்திலும் ட்விட்டரில் டிடி நியூஸ் சென்னை என்ற பக்கத்திலும் இன்ஸ்டாகிராமில் டிடி பொதிகை நியூஸ் என்ற பக்கத்திலும் காணலாம் மேலும் உங்கள் கருத்துக்களை பொதிகை டிடி நியூஸ் அட் ஜிமெயில் டாட் காம் என்ற மின்னஞ்சலில் தெரிவிக்கலாம்